நமது தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் ச உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம தொடர்ந்து பஞ்சாங்கங்கள் கொடுத்துட்டு வரோம் திருச்சி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃபீஸருக்கு நேரடியாக வர்றவங்க வந்து நேரடியாக முன்னாடியே உங்கள்கிட்ட கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக நாங்கள் சொல்கிற டயத்தில் வந்து வாங்கிக்கலாம் வெளியூரில் இருக்கிறவங்க நேரடியாக வர முடியாதவங்க வந்து நீங்கள் கொரியருக்கு வந்து சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அந்த கேலண்டர் பஞ்சாங்கம் உங்களுக்கு வந்துடும் இதை தவிர்த்து நம்ம திருச்சியில் வந்து முதல் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி லாஸ்ட்டு மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் ஃபிப்ரவரி லாஸ்ட் இல்லைனா மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் அதில் என்ரோல் பண்ணிக்கலாம் இது ஜாதகம் சம்மந்தமாக உங்களுடைய சுயஜாதகம் சம்மந்தமான விஷயங்களில் எப்படி வழிபாடுகள் மூலமாக சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டானது முன்னாடியே நீங்கள் என்ரோல் பண்ணுறவங்களுக்கு தான் நீங்கள் உங்கள் ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணுமோ அந்த நிகழ்ச்சியில் தனிப்பட்ட முறையில் அதை உங்களுக்கு கொடுக்கப்படும் சரிங்களா ஏன்னா பொது மேடையில் நம்ம நிறைய பேர் கூப்பிட்ற இடத்துல எல்லாேருக்கு முன்னாடி உங்களோட விஷயங்களெல்லாம் எல்லாம் சொல்ல நான் விரும்பலை அதனால் அது பர்சனலைஸ்டாக இருக்கணுங்கிறதுனால நம்ம தனிப்பட்ட முறையில் இருக்கும் ஜென்ரல் கொஸ்டின்ஸும் அதில் நம்ம கியூஎன்ஏ செஷன்ஸ் மாதிரி நமக்கு வச்சுருப்போம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதை நம்ம ஒரு இது மாதிரி எழுதிட்டு அது ஒரு ஸ்கெடியூல்டாக இருக்கும் அதை ஆர்கனைஸ்டாக நம்ம பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் எங்களை கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இப்போது இதை தவிர்த்து இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் இதில் பார்க்கும்பொழுது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருள்கள் களவு போயிட்டே இருக்கும் களவு போயிருக்கும்னா த திருடுகள் போயிட்டே இருக்கும் அவங்க ஏதாவது ஒன்று தொலைச்சிருவாங்க அதே மாதிரி ஒரு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்போ நடந்துகிட்டே இருக்குங்குற பொழுது இதில் எதுக்கு எதுனால் அப்படிலாம் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்திலேயே சில தொலை பொருள் தொலைச்சிடுவாங்க திடீர்னு பார்த்தா நகையை தொலைச்சிடுவாங்க இந்த மாதிரிலாம் எதாவது தொலைச்சவங்களாக இருந்தால் கீழே கமண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது வந்து ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு பொருள் வைப்பாங்க அங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க மறந்துட்டு போயிடுவாங்க இல்லை தொலைச்சிட்டு வந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொலையாமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி தொலைந்த பொருளை வந்து சில நேரங்களில் வந்து யார் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே நம்ம ஒரு குழப்பத்திலேயே போகும் இவங்க எடுத்திருப்பாங்களோ அவங்க எடுத்திருப்பாங்களோ அப்போ சில பேர்லாம் என்கிட்ட கேட்குறது உண்டு இப்போ தாந்திரிக பொருட்சம்னு உண்டு பொருட்சம்னால் இதை நாங்கள் பார்த்துட்டு சொல்லுவோம் இவங்க தான் இப்படி தான் எடுத்துருக்காங்க இப்படி தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் அப்போ அங்கே போய் பார்க்கும்போது அப்படி தான் எடுத்திருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து எளிமையான மந்திர பிரயோகங்கள் இப்போ நாங்கள் வேறு மாதிரி மந்திர பிரயோகங்கள் பண்ணுவோம் பட் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு மந்திர பிரயோகங்கள் பண்ணி இந்த பூஜைகளை செய்யும் பொழுது ஒருவேளை காணாமல் போன பொருளாக இருந்தாலும் சரி இல்லை பொருள்கள் காணாமல் போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த மந்திர பிரயோகம் உங்களுக்கு உதவி செய்யும் இந்த மந்திர பிரயோகங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா குரு தொட்டு காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராது அப்படிங்கும்போது இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க இந்த மந்திரங்கள் கற்றுக்கும் பொழுது உங்களால் முடிஞ்சது ஒரு நூறுரூபாயோ ஐநூறு ரூபாயோ இல்லை பத்து ரூபாயோ என்ன உங்களால் முடியுமோ பக்கத்தில் உள்ள ஒரு சிவாலயத்துக்கோ இல்லை ஒரு காளி கோயிலுக்கோ போயிட்டு இது என்னோடய குருதட்சணை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போட்டுருங்க ஏன்னா எத்தனையோ பேர் இதன் யூடியூப்பில் பார்க்குறீங்க பார்க்கும் பொழுது அது அதை நீங்கள் பண்ணும்பொழுது தான் அது சித்தியாகும்கிறது சாஸ்திரத்தில் சொல்லுது இந்த பத்து ரூபாய் நூறு ரூபாய்க்காக நான் ஆசைப்பட்டு கேட்கலைங்க பட் இதுதான் முறை அதை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நல்லா இருக்கும் அன்பர்களே இப்போ இந்த களவு போன பொருள்களை வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு தொடர்ந்து களவு போயிட்டே இருக்குன்னா முதல்ல ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கணும் இந்த தாந்திரிக ரீதியான பிரயோகங்களும் கண்டிப்பாக வேலை செய்யும் அதோட ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கும் பொழுது சில கிரக தான் இந்த பிரச்சனைகள் வரும் அப்போ அந்த கிரக அரசர்களோட பிரீத்தியவும் நீங்கள் செஞ்சுக்கும் போது நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஜனனகால ஜாதகம் பார்த்துக்கணும்னு நினச்சாலும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் அப்போது இந்த களவு போன பொருள்கள் சம்பந்தமான விஷயங்கள் வரும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யுங்க குலதெய்வ வழிபாட ஆரம்பிக்கணும் அம்மாவாசை பௌர்ணமி தேய்ப்பிரையஷ்டமி வளர்ப்புறை அஷ்டமி சைவ பூஜை செய்கிறவங்களாக இருந்தால் சைவ பூஜைகள் செய்யலாம் கோயில்களுக்கு போய் அசைவ பூஜைகள் செய்கிறவங்களாக இருந்தால் அசைவ பூஜை செஞ்சுட்டு வரலாம் செஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் முதல்ல விநாயகரோட வழிபாடு செய்யணும் விநாயகரோட வழிபாடு செய்யணும்னு வரும்போது கையில் கொஞ்சோண்டு அருகம்புல் எடுத்துட்டு ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வஹா ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வஹா ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாகான்னு இந்த கட்டை விரலாலும் பௌத்திர விரலாலும் தட் இஸ் மோதிர விரலாலும் எடுத்து எடுத்து விநாயகருக்கு எடுத்து வைக்கிறது இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடுறது ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றது உங்களுக்கு காளி தான் குலதெய்வமாக இருந்தால் காளி தேவிகாய சரிஹா பராக்குன்னு சொல்லி கூப்பிட்றது அதுக்கப்புறமா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடு எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்குலாம் இஷ்ட தெய்வங்களை சொல்லி கொடுத்துருவோம் நீங்கள் நூறு தெய்வத்தை வழிபடணுன்னு அவசியமே கிடையாது இந்த பிறவியில் உங்களுக்குள்ளே இஷ்ட தெய்வத்தை வழிபட்டாலே போதும் அப்போ அதுவே உங்களை வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் கிடச்சி கிடைக்க வேண்டிய விஷயத்தை ஐம்பது கிலோமீட்டர்லேயே கிடைக்க வச்சிடும் அந்த தெய்வத்தோட சக்தி அப்போ அந்த இஷ்ட தெய்வதா வழிபாடையும் நீங்கள் ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் பரமேஸ்வரி பரம சிவனரிய வாவா ஸ்வாஹா ஓம் பரமேஸ்வரி பரம சிவனரிய வாவா ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஜபம் பண்ணிக்கோங்க சில பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க டைப் பண்ணி எனக்கு கொடுத்துருங்கன்னு மேக்சிமம் நான் அன்னன்னைக்கு இருக்கிறதுக்கு வந்து நான் கொடுக்க பார்க்குறேன் அந்த மந்திரங்களை போட பார்க்குறேன் ஒருவேளை முடியலன்னா அதை கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா சில பேர் நோட் புக்ஸ் வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் சொல்கிற மந்திரங்களெல்லாம் நீங்கள் குறித்து வைக்கிறீங்க பிரயோகங்கள் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பும் போதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது ஸோ அதை சில நேரங்களில் எழுத முடியாமல் போயிடுது கீழே கமெண்ட் பாக்ஸில் முடிஞ்ச வரைக்கும் நான் கீழே எழுதி தரேன் பட் இல்லைன்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த நம் இந்த மந்திரங்களை நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி ஒருவேளை உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு அந்த மந்திரங்களை நான் அனுப்பிச்சும் வைக்கிறேன் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்